வணக்கம் நண்பன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் ராபர்ட் பற்றி. மிஸ்டர் ராபர்ட்டோட ரிவ்யூ நம்ம இந்த சேனல்லே ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். பட் இந்த ஷோவை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால தான் இந்த தனி வீடியோ. மிஸ்டர் ராபர்ட் இந்த சீரீஸ் 2015 ரிலீஸ் ஆச்சு. இந்த ஷோவை கிரியேட் பண்ணது சாம் இஸ்மேல் அப்படிங்கிற ஒருத்தர். இது அவரோட ஒரு மாஸ்டர் பீஸான ஷோன்னே சொல்லலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம். மொதல் விஷயம், இந்த வீடியோவில் மிஸ்டர் ராபர்ட் சீரீஸோட ஹெவியான ஸ்பாயிலர்ஸ் இருக்கும். நீங்கள் ஷோ பார்க்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ அந்த ஷோவை பார்க்கும்போது நிறைய எக்ஸைட்டிங்கான மொமெண்ட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஷோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இல்லைனா இன்னும் நீங்கள் இந்த ஷோ பார்க்கலனா மறக்காமல் இந்த ஷோவை பாருங்கள். செகண்ட் விஷயம், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்டர் ராபர்ட் இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது நமக்கு சொல்லப்படுறது, இந்த வேர்ல்ட் அப்படிங்கிறது டாப் 1% இருக்கக்கூடிய ரிச்சுக்கும் மேலே இருக்கக்கூடிய ரிச்னால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. ஸோ பணக்காரங்க பணக்காரங்களோ இருப்பாங்க, ஏழைகள் ஏழையாகவே இருப்பாங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு கம்பெனிங்கிறது இ காப்ஸ். இதுதான் கிட்டத்தட்ட ஒரு எக்கனாமியே ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியை ஹேக்கரான எலியட் ஆல்ட்ரசன் எப்படி டேக் டவுன் பண்ணி இதோட வெல்த்தை லோ பீப்புளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வேர்ல்டை பழைய ஆர்டருக்கு கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிறதான் இதோட ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இந்த ஷோ பார்த்த எல்லாருக்குமே தெரியும் இது ஸ்டோரி கிடையாது. இந்த ஹேக்கிங் அண்ட் இதுக்கப்புறம் இந்த வெல்த் அண்ட் புவருக்கு இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட், இந்த எக்கனாமி, இது எல்லாமே ஒரு கவரப்புன்னு சொல்லலாம். இதோட மெயின் ஸ்டோரி அப்படிங்கிறது ஒரு புரோக்கரான சைல்டுஹுட் அண்ட் சோஷியல் ஆன்சைட்டி டிப்ரெஷன் இருக்கக்கூடிய ஒரு பிரில்லியண்டான யங்ஸ்டரான எலியட் ஆல்ட்ரசன். ஸோ இவரோட என்விரான்மெண்ட் அண்ட் இவர் இருக்கக்கூடிய இடத்த சேஃப் பண்ணுறதுக்காக இவர் தனக்குள்ளேயே பர்சனாலிட்டிஸை உருவாக்கிக்கிறாரு. இந்த பர்சனாலிட்டிஸ் இவரோட என்விரான்மெண்ட்டை சேஃப் பண்ணுறதுக்காக பல வேலைகள் பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் இவரோட பர்சனாலிட்டிஸ் என்னென்ன பண்ணுச்சு அண்ட் இந்த எலியட் ஆல்ட்ரசன் எப்படி மாறினா, இவரோட லைஃப் எப்படி மாறுது அப்படிங்கிறதான் இந்த ஷோ. ஸோ இந்த ஷோ மொத்தமே ஒரே ஒரு பர்சனை தான் மெயின்டைன் பண்ணுது, எலியட் ஆல்ட்ரசனை மட்டுமே. அண்ட் இந்த மிஸ்டர் ராபர்ட் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்டில் வியூவர்ஸ் ஆன நம்மளும் ஒரு பங்காக இருப்போம். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஷோவோட மெயின் கேரக்டரான எலியட் ஆல்ட்ரசன் ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டுகிட்ட பேசிக்கிட்டே இருப்பார், இந்த கதையை சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த இமேஜினரி ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம இந்த வியூவர்ஸ் தான். பட் நம்ம வியூவர்ஸ் இந்த கேரக்டர் சொல்கிறதையோ இல்லை பார்க்குறதையோ இல்லை காட்டுறதையோ நம்ம நம்ப முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கேரக்டருக்கே இந்த கேரக்டர் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் இந்த ஷோ அப்படிங்கிறது ஃபுல்லாகவே ட்விஸ்டடாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, செகண்ட் சீசனில் இந்த கேரக்டர் வந்து தன்னோட அம்மாவோட வீட்டில் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் நமக்கு இந்த சீரீஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இவனுக்கு அம்மா கிடையாதுன்னு. பட் இந்த செகண்ட் சீசன் ஃபுல்லாகவுமே அப்படி இருக்கும். பட் இந்த சீசன் முடிவில் ஜெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஸ்பிரிட் பர்சனாலிட்டி இருக்கும், அந்த விஷயத்தையும் இந்த கேரக்டர் நமக்கு சொல்லாது. ஈவன் அந்த கேரக்டருக்கே அந்த விஷயம் தெரியாது. பட் இவ்வளோ கன்ஃபியூஷன் இருந்தாலும் இந்த ஷோவோட பியூட்டியே இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா கேரக்டருமே தனியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். எல்லாமே ஒரு லோன்லி பர்சன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு லீட் கேரக்டரான எலியட் ஆல்ட்ரசன் அண்ட் அவரோட சிஸ்டரான டார்லின், அவனோட ஃப்ரெண்ட் அண்ட் ஏஞ்சலா, தென் ஈகாப்ஸோட எம்ப்ளாயி அண்ட் எலியட்டோட ஃப்ரெண்டாக வரக்கூடிய டைரல் வெல்லிக், போலீஸ் ஆஃபீஸராக வரக்கூடிய டாமினிக், இப்படி எல்லா கேரக்டருமே ஒரு லோன்லியான பர்சனாக தான் இந்த மிஸ்டர் ராபர்ட் வேர்ல்டில் காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில கேரக்டர்ஸ்க்கு ஃப்ரேம் வைக்கும் போது கூட எல்லாருமே ஃப்ரேமோட ஒரு எட்ஜில் தான் அவங்கள வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் ஃப்ரேம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷோவில் அப்படி தான் இருக்கும். முக்கியமாக எலியட் ஆல்ட்ரசன் அண்ட் ஆஞ்சலா, ட்ரைலர் வெல்லிக், இந்த மாதிரி கேரக்டர்ஸை காட்டும்போது இந்த மாதிரி தான் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த சீரீஸில் லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுவாங்க. இந்த ஷோலேயே பயங்கரமான ட்விஸ்ட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ எபிசோட்ஸ் பார்த்த அப்புறம் பார்த்தது எல்லாமே கிட்டத்தட்ட போய் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. இந்த ஷோவில் எலியட் ஆல்ட்ரசனை நம்ம பார்க்கவே மாட்டோம். இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிறது வரைக்கும் நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவுமே எலியட் ஆல்ட்ரசனோட பர்சனாலிட்டிஸை மட்டும்தான். இந்த ஷோ முடிகிறப்போ கூட நமக்கு எலியட் ஆல்ட்ரசனை காட்டவே மாட்டாங்க. இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகலேருந்தே நம்ம பார்க்கக்கூடியது ஹேக்கராக இருக்கக்கூடிய எலியட் ஆல்ட்ரசன். அண்ட் இவரை நம்ம மாஸ்டர் மைண்டுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவர் எலியட் ஆல்ட்ரசனோட ஒரு பர்சனாலிட்டி. அது காரணம் என்னென்னா, இந்த என்விரான்மெண்ட் எலியட் ஆல்ட்ரசனுக்கு சேஃப் கிடையாது. அதனால் கிட்டத்தட்ட 99% எலியட் ஆல்ட்ரசன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி கிரியேட் ஆகுது. இந்த பர்சனாலிட்டி எலியட் ஆல்ட்ரசனை ஒரு மைண்ட் ஜெயிலில் வச்சுட்டு வெளியே வருது. இந்த பர்சனாலிட்டி தான் ஹேக்கிங் வேலையை பண்ணக்கூடியது. பட் இந்த பர்சனாலிட்டி அப்படிங்கிறது எலியட் ஆல்ட்ரசன் மாதிரியே இருக்கனால இந்த பர்சனாலிட்டிக்கும் சோஷியல் ஆன்சைட்டி டிப்ரெஷன் இருக்குது. அதனால் இதனால் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இப்போ இந்த பர்சனாலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வரக்கூடிய இன்னொரு பர்சனாலிட்டி தான் மிஸ்டர் ராபர்ட் பர்சனாலிட்டி. இந்த பர்சனாலிட்டி அப்படிங்கிறது எலியட் ஆல்ட்ரசனோட மாஸ்டர் மைண்ட் பர்சனாலிட்டிக்காக எல்லா வேலையுமே பார்க்குது. கிட்டத்தட்ட அடி வாங்குறது அண்ட் மற்றவங்கள்ட்ட பேசி டீமுக்குள்ளே கொண்டு வரது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே பார்க்குறது இந்த மிஸ்டர் ராபர்ட்ங்கிற கேரக்டர் தான். பட் கான்ஃப்ளிக்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த எலியட் ஆல்ட்ரசனோட ஃபிசிக்கல் பாடியோட மொத்த கண்ட்ரோலையுமே மிஸ்டர் ராபர்ட் கேரக்டர் எடுக்கும்போது இந்த மாஸ்டர் மைண்ட் கேரக்டருக்கு நிறைய மெமரி கேப்ஸும்
யார் யார் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எல்லாமே மறந்து போகுது. இந்த இடத்துல தான் இந்த ரெண்டு கேரக்டருக்குமே கான்ஃப்ளிக்ட் வருது. இதில் இந்த மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிற பர்சனாலிட்டி கிட்டத்தட்ட எலியட் ஆல்ரசன்னே ஃபுல்லாகவே நம்பிடுதுன்னு சொல்லலாம். ஈவன் எலியட் ஆல்ரசனோட சைக்காலஜிஸ்டால கூட இது இன்னொரு பர்சனாலிட்டி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இது அப்படியே எலியட் ஆல்ரசனோட ஒரு டிக்டோவான பர்சனாலிட்டி. இது மட்டும் இல்லாமல் எலியட் ஆல்ரசன் இன்னும் ரெண்டு பர்சனாலிட்டி உருவாக்கியிருப்பார். தன்னோட அம்மாவோட பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். இந்த கேரக்டர் இவரை பனிஷ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர். அண்ட் இவரோட எங்கர் செல்ஃப், அதாவது இவருக்கு பழசை ஞாபகப்படுத்துறதுக்காகவும் அண்ட் இவரோட பழைய கஷ்டங்களை வந்து சொல்கிறதுக்காகவும் இவர் எப்படி இருந்திருக்காரு அப்படிங்கிற சொல்கிறதுக்காகவும் வரக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. கிட்டத்தட்ட இந்த எலியட் ஆல்ரசன் கேரக்டர் இவருக்கான ஒரு ஃபேமிலியே கிரியேட் பண்ணிக்குவார். ஃபாதர் ஃபிகரில் மிஸ்டர் ராபோட் கேரக்டர், அம்மாவாக ஒரு கேரக்டர், அண்ட் அதுக்கப்புறம் எங்கர் செல்ஃபாக ஒரு கேரக்டர், கிட்டத்தட்ட ஒரு பிரதர் கேரக்டர் மாதிரி தான் இந்த மாஸ்டர் மைண்டு. ஸோ இந்த ஸ்டோரி பூராவுமே நம்ம பார்க்குறது எலியட் ஆல்ரசன் அப்படிங்கிற முகப்பில் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸை தான் பார்ப்போம். அதே மாதிரி இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பீப்புளோட ஜேர்னிஸ் பார்ப்போம். பட் எல்லாருமே கிட்டத்தட்ட முடியும் போது ஒரு லோன்லியாவோ இல்லைனா ஒரு ப்ராப்பர் எண்டிங்குமே இல்லாத மாதிரி தான் இதோட எண்டிங் இருக்கும். எக்ஸாம்பிள் டைரல் வெல்லிக், டைரல் வெல்லிக்கோட ஒய்ஃபான ஜோயானா அண்ட் எலியட்டோட இது கூட ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்காது. அவரோட பர்சனாலிட்டிஸ் இந்த லைஃபை எலியட் ஆல்ரசனோட லைஃப், இதை எலியட் ஆல்ரசன் தான் வாழணும், நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிற மாதிரி தான் இதோட எண்டிங்கை வச்சுருப்பாங்க. சிம்பாலிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே ஹாப்பி ஒரு சேஃபரான பிளேஸ் அப்படிங்கிறது கிடையாது, அவரவரோட வாழ்க்கையை அவங்கவுங்க தான் வாழணும், நம்ம எலியட் ஆல்ரசனோட வாழ்க்கையை எடுத்துகிட்டு இருக்கோம், ஸோ இது எலியட் ஆல்ரசனோட வாழ்க்கை, அவரோட வாழ்க்கையை அவரே வாழ விடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சனாலிட்டிஸ் கிவ் அப் பண்ணிட்டு போகிறதா இந்த எண்டிங்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஷோவில் ஒரு முக்கியமான வில்லனையும் பார்க்கலாம். கிட்டத்தட்ட எலியட் ஆல்ரசன் மாதிரி இன்சேனான ஒரு பர்சன் சொல்லலாம். அது வேறு யாரும் இல்லை, சைனீஸ் ஹேக்கிங் குரூப்போட ஹெட்டான ஒயிட் ரோஸ் தான். இந்த சீரீஸ் பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒயிட் ரோஸை பற்றி. இந்த கேரக்டரும் கிட்டத்தட்ட எலியட் ஆல்ரசன் மாதிரியே ஒரு கோல் இருக்கக்கூடிய இன்சேனான கேரக்டர். இந்த கேரக்டரோட ரெஃபரன்ஸ் ஃபஸ்ட் சீசன்லேருந்தே இருக்கும். ஏன்னா அந்த சைனீஸ் ஹேக்கிங் குரூப் வந்து எலியட் ஆல்ரசனோட பிக் பிளானு ஹெல்ப் பண்ணோம். பட் அவங்களுக்கு இன்னொரு பிக் அஜெண்டா இருக்கும்னு சொல்லலாம். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் இந்த ஒயிட் ரோஸ் கேரக்டர் தான். அண்ட் இந்த மிஸ்டர் ராபோட் வேர்ல்டில் நம்ம அதிகமான விஷயங்களை பார்ப்போம். கிரீடியான பீப்புள், டெரரிசம், ஹேக்கர்ஸ், லவ், ஃபேமிலி, ட்ரக்ஸு, டிப்ரெஷன், மல்டிபிள் பர்சனாலிட்டி, வைலன்ஸ், இந்த மாதிரி பல வித்தியாசமான லைனை பார்ப்போம். ஓவராலாக ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், ட்விஸ்டடான ஸ்டோரி, ட்விஸ்டடான கேரக்டர்ஸ்னு எல்லாமே ஒரு ஹோல்சமான புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த மிஸ்டர் ராபோட்டோட வேர்ல்டு. இந்த வேர்ல்டை என்ஜாய் பண்ணணும்னா ஸ்டோரியோட ஃப்ளோலேயே போய், இந்த ஸ்டோரி ரொம்ப ஸ்லோவாக போகும், ஒவ்வொரு செகண்டும் என்ஜாயபிளாக இருக்கும். இந்த ஸ்டோரியில் பல்வேறு கட்டத்தில் நம்மளோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த எலியட் ஆல்ரசன் அண்ட் அவரோட பர்சனாலிட்டி கூட நம்மளால் எல்லா டைம்லேயுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். சுற்றி நடக்கிற விஷயங்களாகட்டும், டைலாக்ஸ் ஆகட்டும், இந்த ஷோவில் டைலாக்ஸ் எல்லாமே செம்ம ஷார்ப்பாக இருக்கும். அதாவது காட்ஸை பற்றி ஒரு டைலாக் வரும், அண்ட் சொசைட்டி பற்றி, இந்த மாதிரி பயங்கரமான டைலாக்ஸும் ஷார்ப்பான ஆக்டிங்கும், ஆப்டான மியூசிக், ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். இதில் டேக்கவே நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதான் டேக்கவே. நிறைய லைன்ஸ் இருக்கும், பட் ஃபோக்கஸாக எலியட் ஆல்ரசன் அந்த கேரக்டரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓவராலாக இந்த மொத்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்டோரி. இதை பார்க்க ரொம்பவே பொறுமை தேவை. டீட்டெயில்ஸ்க்கு இம்பார்ட்டன் கொடுத்து ஸ்லோவான ஒரு ஸ்டோரி டெல்லிங், ஒவ்வொரு டைலாக்கும் கேப் கொடுத்து க்ளோஸ் அப் வச்சு எமோஷன்ஸை பக்காவாக கன்வே பண்ணி மியூசிக்கை போட்டு பூஸ்ட் பண்ணி, இந்த மாதிரி ஒரு ஹோல்சமான ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த மிஸ்டர் ரோபோட் நமக்கு ஆஃபர் பண்ணுது. இவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்டோரியை கூட விஷுவலாக அவ்வளோ அழகாக நமக்கு காட்டியிருப்பாங்க. நிறைய இடங்களில் த்ரில்லிங்காக சீட் எட்ஜி கொண்டு போகிற அளவுக்கான பர்ஃபார்மன்ஸை கூட இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் ரோபோட் அப்படிங்கிற ஷோ ஒரு யூனிக்கான, பெஸ்ட்டான ஆக்டிங் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஷோன்னு சொல்லுவேன். அண்ட் இந்த ஷோவை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.